எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுமித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி சுமித்ராஸ் கிச்சனில் பெசரட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாலை பட்சத்துக்கு ஆனியன் இல்லாமல் டிஃபன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சாபுதானா கிச்சடி போட்டிருக்கேன். இப்போ அடுத்தது இந்த பெசரட் போட்டுட்ருக்கேன். இதுக்கு 1/4 கப்பு வந்து நீங்கள் பாசி பயிர் எடுத்துக்கோங்க. தென் 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. தென் 1/2 கப்பு இட்லி அரிசி, 1/2 கப்பு பச்சரிசி. இதுதாங்க அளவு. இதுக்கு இதை நல்லா வந்து அலம்பிட்டு இது நல்லா ஒரு 3-4 ஹவர்ஸ் ஊறணுங்க. ஓகே, இதுக்கு பெருங்காயம் ஊற வைக்கும் போதே போட்டுடலாம். தென் சிகப்பு மிளகாய் ஒரு 5 போட்டிருக்கேங்க. தென் க்ரீன் சில்லிஸ் ஒரு 3 போட்டிருக்கேங்க. இதை நல்லா தண்ணியை நல்லா போட்டுட்டு நல்லா இதை ஒரு 3-4 ஹவர்ஸ் நல்லா ஊறணுங்க. ஊறின உடனே ஃபஸ்ட்டு மிளகாய் ஃபஸ்ட்டு எடுத்து போட்டுருங்க மிக்சியில். தென் இதுக்கு ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த தேங்காவை இதில் போட்டுடுங்க. போட்டுட்டு தென் இதுக்கு வந்து நல்லா இதை வந்து அரைச்சிட்டு வந்துடுங்க. தென் உப்பு போடுங்க. உப்பு பார்த்து போடுங்க, ஏன்னா பாசி பருப்பு வந்து கொஞ்சம்தான் உப்பு வந்து பிடிக்கும். அதனால் உப்பு பார்த்து போடுங்க, ரைட்டா. தென் இந்த பாசி பயிறு, பாசி பருப்பு, அரிசி 2 அரிசி ஊறினது எல்லாத்தையும் எடுத்து நல்லா கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கோங்கங்க. கொஞ்சம் அரைச்சிட்டு கொஞ்சம் வெளியில் எடுத்துகிட்டு தென் அதுலேயே கருவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டு நல்லா அரைச்சிடுங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டால் எல்லாம் அது அந்த தோசையிலேருந்து எடுத்து எடுத்து தனியாக வைப்பாங்க. அதனால் நான் இப்போ அரைச்சி போட்டுடுறேன். அரைச்சிட்டு அதையும் போட்டுட்டு நல்லா அடமாவு பதத்துக்கு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து காலையில் நீங்கள் சமைக்கும் போதே கூட அரைச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது வந்து புளிக்கக்கூடாதுங்க. ஸோ புளிக்காமல் போட்டால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இது நல்லா அடமாவ பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நம்ம எல்லாமே போட்டுட்டோம். இனி இதை வாத்து எடுக்க வேண்டியது தான் பாக்கி, ரைட்டா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, தோசைக்கல் போட்டுட்டு அதில் நம்ம இந்த பெசரட்டை போட்டுட்டு நல்லா தோசை மாதிரியே நல்லா இழுக்க வருவோங்க. இழுத்து ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க பண்ணி எடுத்தால் நல்லா சுவையான பெசரட் ரெடிங்க. இது நல்லா நீங்கள் வந்து எப்படி சாப்பிடணுன்னா, நீங்கள் சூடாக சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 சாப்பிட்ற இடத்துல 3 கூட சாப்பிடுவீங்க. இதுக்கு பர்ஃபெக்டான மேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டுக்கடலை, சிகப்பு மிளகாய், புளி, உப்பு நல்லா போட்டு அரைச்சிடணுங்க. அரைச்சிட்டு தண்ணி போட்டு நல்லா சட்னி மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ஒன்றுமே வறுக்க வேணாம், பச்சையாக அரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி போட்டு அரைச்சி வச்சுட்டு தென் அந்த அதுதான் சட்னி ஆக்சுவலி. அதுக்கு நல்லா கடுகு, உளுந்து, கருவேப்பிலை தாளிச்சிட்டு கொட்டிட்டு அது தொட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த பெசரட் வந்து நீங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக, அது கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லா மேட்ச் ஆகிடும். ரொம்ப காரமாக இருக்கிற பட்சத்தில் தயிர் தொட்டுட்டு சாப்பிடலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து தயிரும் மிளகாய் பொடியும் வச்சுருக்கேங்க தொட்டுக்கிறதுக்கு இந்த பெசரட்டுக்கு. நல்லா சூடாக பண்ணிட்டுங்க. நல்லா மேலே நெய் போட்டுட்டு நீங்கள் வெல்லம் கூட தொட்டு சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். கிவ் யுவர் ஃபீட்பேக். தேங்க்யூ ஆல் வியூவர்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.